பார்த்திபன் கனவு நாவல் கேட்டுட்டு இருக்கீங்க. சீதா பாரதி உங்க கூட பேசிட்டு இருக்கிறேன். விக்ரமனுக்கு நாடு விட்டு நாடு போகணும் அப்படிங்கிற தண்டனையை கொடுத்துட்டாரு நரசிம்மவர்ம சக்கரவர்த்தி. அதனால கப்பல்ல ஏற்றி விக்ரமனை அடுத்த நாட்டுக்கு இன்னொரு தீவுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. குந்தவி அதை வந்து ஏக்கத்தோட பார்த்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிற வரைக்கும் பார்த்தோம் இல்லையா. இதுக்கப்புறமா என்ன நடக்குதுங்கிறத இப்ப தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம வந்திருக்கிற இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா தோணித்துறை. இங்க ஒரு படகு போயிட்டே இருக்குது. அந்த படகுல யார் இருக்கிறாங்க அப்படின்னா பொன்னனும் சிவனடியாரும் இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் வசந்த மாளிகையை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. சிவனடியார் பொன்னன் கிட்ட கேக்குறாரு, அன்னைக்கு என்ன நடந்துச்சு, அந்த யுத்தத்துல எப்படி விக்ரமனை கைது செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இளவரசரோட கட்சியில் நின்று போராடுறதுக்கு 10,000 வீரர்கள் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனா உண்மையிலே வந்து சேர்ந்தவங்க என்ன தவிர 5 பேர் தான். அவங்க கிராமங்கள்ல இருந்து வந்தவங்க. 4 பக்கத்துல இருந்தும் வீர கோஷத்தோட வந்த பல்லவ வீரர்களை பார்த்த உடனே அவங்க கையில இருந்த கத்திகள் எல்லாம் கீழே போட்டுட்டு திகைச்சு போய் நின்னாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம வள்ளியினுடைய தாத்தா வீரபத்ராச்சாரி. ஒரு பெரிய கர்ஜனை செஞ்சுக்கிட்டு கண் மூடி திறக்கக்கூடிய நேரத்துல இளவரசர் நின்ன இடத்துக்கு பக்கத்துல வந்துட்டாரு தாத்தா. கீழே கடந்த கத்திகள்ல ஒண்ணு எடுத்து அப்படியே சுழற்ற ஆரம்பிச்சாரு. வீரவேல் வெற்றி வேல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்ட அந்த சத்தம் ரொம்ப தூரத்துக்கு கேட்டுச்சு. அடுத்த கணம் பல்லவ வீரர்கள் வந்து இங்க எல்லாரையும் சூழ்ந்துகிட்டாங்க. அப்ப நடந்த ஆச்சரியத்தை நான் எப்படி சொல்றது சுவாமி? அந்த கிழவனுடைய கைகள்ல எவ்வளவு பலம் வந்துச்சு தெரியுமா? கொல்லுப்பட்டறையில சம்மட்டி அடிச்ச கை இல்லையா, வாழை வீசிட்டு இடப்பக்கம் வலப்பக்கம் சுத்தி சுத்தி வந்தாரு. அவர் வாள் வீசினதுல நிறைய பல்லவ வீரர்கள் தொப்பு தொப்புன்னு மண் மேல விழுந்துட்டாங்க. 7-8 வீரர்களை யமலோகத்துக்கே அனுப்பிட்டாரு. கடைசியா அவரும் விழுந்து இறந்துட்டாரு. இது எல்லாத்தையும் தூரத்துல நின்னு பல்லவர்களோட தளபதி அச்சுதவர்மர் பார்த்துட்டு இருந்தாராம். கிழவருடைய வீரத்தை பார்த்து அவரே பிரமிச்சு போயிட்டாராம். அதனாலதான் அவருடைய உடலை சகல மரியாதைகளோட எடுத்துட்டு போய் தகனம் செய்யணும் அப்படின்னு அவர் கட்டளையிட்டு இருக்கிறாரு. எல்லாத்தையும் பொறுமையா கேட்டுட்டே இருக்கிறாரு சிவனடியார். அப்புறம் திரும்ப பொன்னனை பார்த்து, சரி பொன்னா, அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேக்குறாரு. அப்புறம் என்ன, இளவரசரும் நானும் கிழவரையே பார்த்துட்டு இருந்தோம். அவர் விழுந்த உடனே நாங்க ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல ஓன்னு கதறிட்டு அவர் விழுந்த திசையை நோக்கி போனோம். உடனே இளவரசரை நிறைய பல்லவ வீரர்கள் வந்து சூழ்ந்துகிட்டாங்க. நான் வெறி பிடிச்சவன மாதிரி கையில இருக்கிற வாளை வீசி போராட ஆரம்பிச்சேன். அப்ப இளவரசர் என்ன பார்த்து, நிறுத்து பொன்னா அப்படின்னு சொன்னாரு. இனிமே சண்டையிடுறதுல பிரயோஜனம் இல்ல பொன்னா, எனக்காக நீ ஒரு காரியம் செய்யணும். மகாராணி கிட்ட போய் நடந்த எல்லாத்தையும் சொல்லணும். இதுக்கப்புறமா என்ன நடந்தாலும் என்னுடைய அப்பாவோட பெயருக்கு அவமானம் வரக்கூடிய காரியத்தை மட்டும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நான் சபதம் செஞ்சிருக்கிறத என்னோட அம்மா கிட்ட போய் சொல்லணும் அப்படின்னு சொன்னாரு. மகாராஜா, உங்களை எப்படி நான் எங்க பகைவர்கள் கிட்ட விட்டுட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு என் இடுப்புல இருந்த கத்தியை எடுத்து நான் சுழற்ற ஆரம்பிச்சேன். அப்போ என் தலையில பயங்கரமான ஒரு அடி வந்து விழுந்தது. மயங்கிட்டேன். கண் விழிச்சு பார்க்கும்போது நான் சிறையில தான் இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு பொன்னன். சிவனடியார் அதை கேட்டுட்டு, நீ சிறையில இருந்தியா பொன்னா அப்படின்னு கேக்குறாரு. ஆமா, எங்க எல்லாரையும் சிறைப்படுத்திட்டு இளவரசரை மட்டும் சங்கிலியால பிணைச்சு கூட்டிட்டு போயிட்டாங்க. எங்க எல்லாரையும் ஒரு நாள்ல விடுவிச்சுட்டாங்க, ஆனா இளவரசரை தான் விடுவிக்கவே இல்லை. பொன்னா, அன்னைக்கு மாரப்ப பூபதி உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு வரவே இல்லையா அப்படின்னு சிவனடியார் கேக்குறாரு. அந்த சண்டாளம் பேச்சை ஏன் எடுக்கிறீங்க? அவன் இளவரசனையும் தூண்டி விட்டுட்டு அச்சுதவர்மர் கிட்ட போய் எல்லா விவரத்தையும் சொல்லிட்டான். ஆனா சுவாமி, அவனுடைய வஞ்சக பேச்சுல நாங்க எல்லாருமே ஏமாந்துட்டோம். வள்ளி மட்டும்தான் பூபதி பொல்லாத வஞ்சகன், அவனை நம்ப கூடாது அப்படின்னு ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டே இருந்தா. அவ சொன்னது கடைசியில சரியா போச்சு அப்படிங்கிறாரு பொன்னன். இப்படி அவங்க பேசிட்டு இருக்கும் போதே படகு அந்த கரையை வந்து அடைஞ்சிருச்சு. அங்க விக்ரமனினுடைய தாயார் அருள்மொழி தேவி நிற்கிறாங்க. அவங்களுக்கு நடந்த விஷயம் எதுவுமே தெரியாது. சிவனடியாரை பார்த்த உடனே, சுவாமி விக்ரமன் எங்க அப்படின்னு சோகம் நிறைஞ்ச குரல்ல அப்படியே கதறி விம்மி அழுறாங்க. சிவனடியாருக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அவங்கள சமாதானப்படுத்திட்டு, என்ன பைத்தியக்காரத்தனம் அருள்மொழி, உன்னுடைய கணவன் உனக்கு என்ன சொல்லிட்டு போனாரு? நீ வீர தாயா இருக்கணும்னு தானே சொன்னாரு? அந்த வார்த்தைகளை நீ மறந்துட்டியா? இப்படி நீ தைரியத்தை இழக்கலாமா? வா, அரண்மனைக்கு போய் சாவகாசமா பேசலாம் அப்படின்னு கூட்டிட்டு போறாரு. அங்க உள்ள போன உடனே ஒரு மண்டபம் இருக்குது. அதுல புலி தோல் விரித்திருந்த ஒரு உயரமான பீடத்துல சிவனடியார் உட்கார்றாரு. அருள்மொழி தேவி கீழே வெறுந்தரையில உட்கார்ந்துக்கிறாங்க. அம்மா, உன் மகனுக்கு ஒண்ணும் இல்ல, நீ உன் மனச கலங்க விட கூடாது அப்படின்னு சிவனடியார் சொல்றாரு. அருள்மொழி அவரை தடுத்து துக்கம் பொங்கக்கூடிய குரல்ல சொல்றாங்க, ஐயோ, மனச கலங்க விடக்கூடாதுன்னு சொல்றீங்க, ஆனா என்னுடைய மனம் என்ன கல்லால செஞ்சிருக்குதா? என்னுடைய தேகம் எல்லாம் அப்படியே கலங்குது. என் குழந்தைய நினைச்சா வயிறெல்லாம் பகீரன் ஆகுது, குடல் எல்லாம் மேல ஏறுது, நெஞ்ச இறுக்கி பிழிற மாதிரி இருக்கு.
நான் என்ன செய்வேன் சுவாமி? விக்ரமனை காப்பாற்றுவேன் அப்படின்னு எனக்கு வாக்குறுதி கொடுத்தீங்களே, அந்த வாக்கு நீங்க நிறைவேற்றினீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஏன் நிறைவேற்றல அருள்மொழி? நிறைவேற்றிருக்கிறேன். விக்ரமனுடைய உயிரை காப்பாற்றி தர்றேன் அப்படின்னு உனக்கு நான் வாக்கு கொடுத்தேன். அவனோட உயிரை நான் காப்பாற்றி இருக்கிறேன். அவனோட உயிருக்கு எதுவும் ஆகல. சக்கரவர்த்தி விக்ரமன் கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு. பல்லவ சாம்ராஜ்யத்துக்குள்ள அடங்கி கப்பம் கட்டிட்டு வர்றதா இருந்தா உன்னுடைய துரோகத்தை மன்னிச்சு உன்னை விட்டுடுறேன், உன்னை சோழ நாட்டுக்கு அரசனா பட்டம் கட்டுறேன் அப்படின்லாம் சொன்னாரு. ஆனா விக்ரமன் அணு அளவாது மனம் சலிக்கணுமே, சலிக்கவே இல்லை. அது மட்டுமா, சக்கரவர்த்திய அவனோட சண்டைக்கு அழைச்சான். நீர் வீரன் அப்படிங்கிறது உண்மையா இருந்துச்சுன்னா என்னோட வாழ்போர் செய்ய வாரும், என்னை ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறமா கப்பம் கேளும் அப்படின்னு சொன்னான். அவனுடைய கண்கள்ல அப்ப எப்படி ஒரு தீ பொறி பறந்ததுன்னு தெரியுமா அருள்மொழி? அதை பார்க்க நான் கொடுத்து வச்சிருந்தேன், நீதான் அதை பார்க்கல அப்படின்னு சொல்றாரு. எல்லாத்தையும் அருள்மொழி கேக்குறாங்க. ஆனாலும் அவங்களுடைய தாய் உள்ளம் மகனை எப்படியாவது விடுதலை செய்யணும் அப்படிங்கறத பத்தி தான் சிந்திச்சுக்கிட்டே இருக்குது. கண்ணீரை தொடச்சுக்கிட்டு, சுவாமி பல்லவ சக்கரவர்த்தி உறையூருக்கு வரப்போறாருன்னு சொல்றாங்க, அது உண்மையா? அப்படி அவர் வந்தா அவரோட காலில் விழுந்து என்னையும் விக்ரமன் அனுப்பின இடத்துக்கே அனுப்பிடுங்க அப்படின்னு வேண்டி கேட்டுக்க போறேன் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்ற அருள்மொழி, உன்னோட கணவனினுடைய ஜென்ம சத்ருவின் காலில் விழுந்து கெஞ்ச போறியா? வீர சொர்க்கத்துல இருக்கக்கூடிய பார்த்திபராஜா இது தெரிஞ்சா சந்தோஷப்படுவாரா யோசிச்சு பாரு அப்படிங்கிறாரு. ஆமாங்கய்யா, அவர் சந்தோஷப்பட மாட்டாரு. நானும் அவருடைய சத்ரு கிட்ட போய் பிச்சை கேட்க போக மாட்டேன், ஏதோ ஆத்திரப்பட்டு சொல்லிட்டேன். ஆஹா, அவர் என்னெல்லாம் ஆகாச கோட்டை கட்டினாரு! கன்னியாகுமரியிலிருந்து இமய பர்வதம் வரைக்கும் புலி கொடி பறக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அவருடைய பிள்ளைக்கு இந்த பெரிய தேசத்துல இருக்கிறதுக்கு கூட இடம் இல்லாம போயிருச்சே அப்படின்னு வருத்தத்தோட பேசுறாங்க. சிவனடியார் அவங்க கிட்ட சொல்றாரு, பார்த்திப மகாராஜா இன்னொரு மனக்கோட்டையும் கட்டினாரம்மா, சோழ ராஜ்யம் கடல்களுக்கு அப்பால் உள்ள தேசங்கள்லயும் பரவணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு. அந்த சித்திர மண்டபத்துல அவர் எழுதியிருக்கக்கூடிய சித்திரங்கள் எல்லாம் கொஞ்சம் ஞாபகப்படுத்திப்பாரு அப்படின்னு. சரிதாங்க ஐயா, ஆனா அவருடைய ஆசை இப்படியா நிறைவேறணும்? விக்ரமன் இப்ப கடல்களுக்கு அப்பால் உள்ள ராஜ்யங்களை பிடிக்கிறதுக்கா போயிருக்கிறான்? எந்த காட்டு மிராண்டி தீவுல கொண்டு போய் அவனை விட்டுருக்கிறாங்களோ, காட்டுலயும் மலையிலையும் எப்படி அலைஞ்சு கஷ்டப்படுறானோ. ஆனா ஏதோ ஒரு இடத்துல கண்காணாத தேசத்துல உயிரோடு இருக்கிறானே, அதை நினைச்சு நான் நிம்மதி அடைஞ்சுக்கிறேன். என்னைக்காவது ஒரு நாள் அவன் திரும்பி வருவான்ல அப்படிங்கிறாங்க. ஆமா அருள்மொழி, அவன் கண்டிப்பா வருவான், திரும்பி வராம இருக்கவே முடியாது. தாயுடைய பாசமும் தாய் நாட்டின் பாசமும் அவனை கவர்ந்து இழுக்கும். இந்த ரெண்டு பாசங்களை விட வலிமையான இன்னொரு பாசமும் இப்போ சேர்ந்திருக்கு, அது உனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிவனடியார் நிறுத்துறாரு. என்ன சொல்றீங்க சுவாமி அப்படின்னு கேக்குறாங்க அருள்மொழி. ஆமா அருள்மொழி, தாயின் அன்பையும் தாய் நாட்டு பற்றையும் விட இன்னொரு பெரிய சக்தி அவனை திரும்பவும் இந்த தேசத்துக்கு வரும்படி இழுக்கும். அது ஒரு இளம் பெண்ணின் கருவெளிகளில் உள்ள காந்த சக்தி தான் அப்படின்னு சொல்றாரு. என்ன சுவாமி இது, நீங்க சொல்றது எனக்கு புரியவே இல்லையே, விக்ரமனுக்கும் பெண்ணுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு வியப்போட கேக்குறாங்க. ஒவ்வொரு தாயும் தன்னோட மகனை பத்தி இப்படித்தான் ரொம்ப நாள் நினைச்சிட்டு இருக்காங்க. கடைசியில நேருக்கு நேர் உண்மைய பார்க்கும் போதுதான் அவங்க திடுக்கிடுறாங்க. நீயாவது முன்னாடியே தெரிஞ்சுக்கோ அம்மா, உன்னுடைய மகன் விக்ரமன் காஞ்சி நகர் வீதியில சங்கிலியால பிணைக்கப்பட்டு போயிட்டு இருக்கும் போது ஒரு பெண்ணை பார்த்தான். பார்த்த உடனேயே அந்த பெண்ணின் அழகுல அவன் கொஞ்சம் மதி மயங்கிட்டான். அந்த பெண்ணும் தன்னுடைய உள்ளத்தை அவனுக்கு பறி கொடுத்துட்டான். இது நான் கேட்டும் யூகிச்சும் அறிஞ்ச விஷயம்தான். ஆனா நேர்லே நான் அந்த அதிசயத்தை பார்த்தேன். மாமல்லபுரத்து கடற்கரையில விக்ரமனை ஏற்றிட்டு போன அந்த கப்பல் கரையோரமா போக ஆரம்பிச்ச சமயத்துல அந்த பொண்ணு காஞ்சியிலிருந்து ஓடோடி வந்து சேர்ந்தா. மறுபடியும் அவங்க ரெண்டு பேரின் கண்களும் சந்தித்தன, உள்ளங்கள் பேசிக்கொண்டன. காதலும் கனிவும் ததும்பிய அந்த பெண்ணின் பெரிய கண்களை விக்ரமனால ஒரு நாளும் மறக்க முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் அவளை பார்க்கக்கூடிய ஆசையில தாய் நாட்டுக்கு அவன் திரும்பி வந்தே தீர்வான் அப்படின்னு உறுதியா சொல்றாரு. இவ்வளவு நேரம் அப்படியே திகைச்சு போய் உட்கார்ந்துட்டு இருந்த அருள்மொழி, ஐயா எனக்கு மிஞ்சி இருக்கக்கூடிய செல்வம் எல்லாம் என் பிள்ளையின் அன்பு மட்டும்தான், அதுக்கும் இப்ப ஆபத்து வந்துருச்சா? அந்த பெண் யார் சுவாமி அப்படின்னு கேக்குறாங்க. அந்த பெண் பல்லவ சக்கரவர்த்தியின் மகள் குந்தவி அப்படிங்கிறாரு சிவனடியார். ஆஹா, என் கணவனின் எதிரியின் மகளா? சுவாமி என்னமோ செய்தே, எனக்கு தலை சுத்துதே அப்படின்னு சொல்றாங்க அருள்மொழி. அடுத்த கணம் தரையில அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. இதுக்கப்புறமா என்ன நடக்குது தெரிஞ்சுக்கலாம்.